வரி ஏய்ப்பு புகாரில் சிக்கியுள்ள கிறிஸ்டி நிறுவனத்தின் அலுவலகங்களில் இன்று 4வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஆண்டிப்பாளையத்தில் உள்ள கிறிஸ்டி பிரைம் நிறுவனத்தின் உரிமையாளர் குமாரசாமியின் வீடு, அலுவலகங்கள், ஆலைகள், கிடங்குகள் மற்றும் அவரது உறவினர்கள் நண்பர்களது வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 4வது நாளாக இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களின் வீடுகளிலும் சோதனை நடைபெறுகிறது. முட்டை விநியோகம் செய்ததில் ஆண்டுக்கு 68 கோடி ரூபாய் கைமாறியதற்கான முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. அந்த நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்க பெண் அமைச்சர் ஒருவருக்கு 10% கமிஷன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை வருமான வரித்துறை கைப்பற்றியதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.